ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு கொல்லி கிச்சன் இன்றைக்கி நம்ம கொல்லி கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா பாருங்கள் மிளகாய் வந்து ஒரு கால் கிலோ வறுத்து எடுத்துட்ருக்கேன் இது எதுக்கு வருத்திட்ருக்கேன்னா இட்லி மிளகாய் பிடிக்குதாங்க வறுத்துட்ருக்கேன் பாருங்கள் இதில் வந்து நான் எண்ணெய் ஊற்றாமல் இருக்கேன் ஏன்னா இது வந்து என் பொண்ணுக்கு அனுப்ப போகிறேன் ஏன்னா நம்ம உடனே யூஸ் பண்ணுறது அப்படின்னா நம்ம எண்ணெய் ஊற்றி கூட கொஞ்சம் வறுத்துக்கலாம் இது வந்து கொஞ்சம் நாள் அவங்க வச்சுக்கணும் கொஞ்சம் பார்சல் அனுப்புகிறோன்றதுனால நான் எண்ணெயே ஊற்றாமல் வறுத்திட்ருக்கேன் ஆனால் கொஞ்சம் கலர் மாறாமல் நம்ம வறுத்து வச்சுக்கலாம் இதை இது கூட நம்ம என்னென்ன போட போகிறேன் அப்படின்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கொஞ்சம் மிளகு ஜீரகம் போட போகிறேன் ஃபஸ்ட்டு நம்ம மிளகாய் வறுத்தாச்சு பாருங்கள் இதில் வந்து ஒரு அரை கிலோ கடலைப்பருப்பு போடுறேன் நான் எப்போதுமே கடலைப்பருப்பை விட நான் வந்து கொஞ்சம் உளுந்து வந்து ஜாஸ்தியாக போடுவேன் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தான் இருக்கும் இந்த தட இந்த தடவையே நான் கொஞ்சம் அதிகமாக தான் போட்டிருக்கிறேன் ஆனால் கிட்டத்தட்ட பாருங்கள் இதுவும் ஹாஃப் கேஜி அதுவும் ஹாஃப் கேஜி போட்டிருக்கேன் அப்புறம் இந்த தடவை உளுந்து வந்து நான் கருப்பு உளுந்து வாங்கி அது வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன் ஏன்னா அது கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது அதனால் வேண்டி கருப்பு உளுந்து போட்டு வச்சுருக்கேன் கருப்பு உளுந்து போட்டால் என்னென்னா அந்த ஆரஞ்சு கலர் வராது அவ்வளோதான் மற்றபடி ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ வந்து பாருங்கள் இதுவும் தீயாமல் நான் எண்ணெயே ஊற்றலை கொஞ்சம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துடணும் இதை வறுத்துட்டு அதுக்கு வந்து பாருங்கள் அப்படியே அந்த ஹாஃப் கேஜ் பேக்கெட் தான் நான் எப்படி கடலை பருப்பை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் அது கொஞ்சம் நிறுத்திட்டேன் நான் இது வந்து ஃபுல்லாகவே போட்டுட்டேன் நான் அது அரை கிலோவில் கொஞ்சம் ஒரு நிறுத்திட்டேன் ஒரு ஐம்பது அளவுக்கு நிறுத்திட்டேன் இது வந்து ஃபுல்லாக போட்டு வறுத்தாச்சு இது இதை வருத்தி எடுத்துக்கிட்டு மிளகு ஜீரகம் ஒரு பத்து பத்து கிராம் இல்லை ஒரு பதினஞ்சு கிராம் அப்படி வந்து போட்டுக்கிட்டோம்னா ம் கொஞ்சம் நாளானனால் வந்து இந்த மிளகா காரம் வந்து கொஞ்சம் அப்படியே கம்மியாயிடும் நம்ம மிளகு ஜீரகம் போடும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மிளகு ஜீரகம் போட்டு வறுத்துட்டு லாஸ்ட்டாக அந்த பெருங்காயத்தை உண்டி நம்ம என்ன செய்யணும் எண்ணெயில் வறுத்துக்கணும் நல்லா நம்ம இப்போ ஹாஃப் கேஜி போட்டு ஹாஃப் கேஜி கடலை ஹாஃப் கேஜி உளுந்து மிளகாய் வந்து ஒரு கால் கேஜி இருக்கும் இப்போ இவ்வளோ போட்டு நம்ம வறுக்கும்போது நல்லா பெருங்காயம் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம் கட்டி பெருங்காயம் தான் போட்டு நான் வறுக்க போகிறேன் கொஞ்சம் நிறையாவே போட்டு வறுத்து போட்டுக்கலாம் நல்லா மனமாக இருக்கும் அந்த பெருங்காயம் மனம் வரணும் பொடியில் அப்போ வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து எனக்கு வந்து காரம் இது கொஞ்சம் கம்மியாக மீடியமாக தான் இருந்துச்சு உங்களுக்கு இன்னும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாக சேர்த்துக்கலாம் நீங்கள் இல்லை மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எனக்கு வந்து நல்லா மீடியம் காரமாக தான் நான் வந்து இப்போ செஞ்சுருக்கிறேன் நான் இந்த இட்லி பொடி வந்து ரெண்டு மூணு மெத்தேடு இருக்குது பூண்டு பொடி நான் போட்டிருப்பேன் முன்னாடியே இந்த பொடி கூட போட்டிருப்பேன் பூண்டு பொடியும் போட்டிருப்பேன் இருந்தாலும் இப்போ வந்து திரும்ப நான் செய்கிறதுனால செஞ்சு அதை அனுப்புறதுனால உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கலான்னு போட்டிருக்கேன் நான் இந்த பொடி ரொம்ப காமனாக எல்லோரும் இது செய்யக்கூடிய பொடி தான் இது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் நம்ம சட்னி சாம்பாரோட இந்த பொடியும் வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது என்ன என்னோட இட்லி கூட சாப்பிடுவோம் நம்ம தமிழ்நாட்டு ஸ்பெஷலே இட்லியோட நிறையா சைட் டிஷ் வச்சு சாப்பிட்றது தான் நம்ம ஸ்பெஷலே கார சட்னி செய்வோம் தேங்காய் சட்னி செய்வோம் சாம்பார் செய்வோம் சமயத்தில் சிக்கன் குருமா அது மாதிரி செய்வோம் இந்த மாதிரி பொடி என்ன இருந்தாலும் பொடி கொஞ்சம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டோம்னா அது அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ ரெண்டுமே வர்த்தாச்சு பாருங்கள் இப்போ இதில் வந்து ஒரு பாதி பாதி மிளகு ஜீரகம் போட்டுக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட்டு நிறைய போடலாம் அப்படின் தான் எடுத்தேன் அப்புறம் அவ்வளோ போட்டால் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு பாதி அது வந்து ஒரு தேர்ட்டி கிராம் தான் இருக்கும் அந்த அளவுக்கு அதில் ஒரு பாதி பாதி நான் போட்டிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் கிராம் ஃபிஃப்டீன் கிராம் இருக்கும் அந்த அளவுக்கு தான் நான் போட்டு வறுத்து போட்டுக்கிட்டேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இட்லி பொடி அரைச்சிங்கன்னா அது கூட இந்த மிளகு ஜீரகமும் சேர்த்து அரைச்சி பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது இது கொஞ்சம் நல்லா சூடானவொடனே வறுத்து ரொம்ப கருகணும் அப்படிலாம் இல்லை கொஞ்சம் நல்லா அப்படியே பொரியும் உங்கள் ஜீரகம் கொஞ்சம் சூடானவுடனே போதும் இந்த எண்ணெய் ஊற்றுறது வந்து பெருங்காயம் பொறிக்கிறதுக்காக தான் பெருங்காயம் நல்லா பொரிச்சுட்டு பாருங்கள் இது கட்டி பெருங்காயந்தான் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம் நிறைய நிறைய அரைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கிட்டேன் இதையும் நல்லா வருத்திட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா தட்டில் வச்சு ஆற வச்சிடணுங்க சூடோடு அரைக்கக்கூடாது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம உப்பு சேர்த்துக்கிட்டு அரைக்கணும் உப்பு பற்றலனா கூட நீங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்து அரைக்க வேண்டியதுதான் பாருங்க எல்லாம் ஆற வச்சுட்டேன் நான் இப்போ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டுட்டோம்னா கொஞ்சம் நல்லா நைஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிடலாம் உங்களுக்கு குறை குரண் பிடிக்கும் அப்படின்னா குறை குரன் அரைச்சிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் நைஸாக தான் அரைச்சிருக்குறேன் ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்ணும் என் பேரெல்லாம் அதனால கொஞ்சம் நைஸாக அரைச்சிருக்கிறேன் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அப்படி அரைச்சிக்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இட்லி பொடி வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உப்பு பாருங்கள் திட்டமாக போட்டுக்க வேண்டியதான் குழந்தை கிச்சன் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து ரெண்டு தடவையாக நான் இதை போட்டுக்கிட்டேன் நல்லதை உண்போம் நலமுடன் வாழ்வோம் நம் சுவை நம் கையில் வாழ்க வளமுடன் நன்றி